ஒரு மொழி செழிப்பாக இருக்கிறதா இல்லையா என்று கணிக்க இலக்கியம் ஒரு நல்ல அளவுகோல். மலேசியாவில் தமிழ் இலக்கியம் எந்த அளவுக்கு இருக்கிறது? இந்த கேள்விகளுக்கு பதில் வழங்குகிறார் நம் நாட்டின் முக்கிய தமிழ் இலக்கியவாதிகளில் ஒருவரான டாக்டர் கார்த்திகேசு. பலகாலமாகவே நம்முடைய உள்ளூர் எழுத்தாளர்கள் படைப்புகளை வந்து பத்திரிகைகளில் போட்டுக்கிட்டு இருக்காங்க, நூல்களை கொண்டு வர்றாங்க. இதுக்கு நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும்னா, சிங்கப்பூரில் இருந்த கோ ச அரங்கபாணி அவர்கள் வந்து தமிழ் எங்கள் உயிர் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். அதனுடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அவரே வந்து தமிழ் முரசன் ஒரு அருமையான பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தார் சிங்கப்பூரில் இருந்து. சிங்கப்பூரும் மலேசியாவும் ஒன்றாக இருந்த பொழுது அவர் கொடுத்த ஆதரவில் தான் என்னை போன்ற பல எழுத்தாளர்கள் எழுத ஆரம்பித்தோம். மாணவர் மணிமன்ற மலர் அப்படின்னு அவர் ஒன்று ஆரம்பித்தார். அதில் நாங்கள்லாம் எழுதி அது எங்களுக்கு பயிற்சி எடுத்துக்கொள்கிற ஒரு பட்டறையாக இருந்தது. அதிலிருந்து எழுதி வந்தவர்கள் நான் இப்போ சொல்லப்போனால் மா ராமையா என்ற ஒரு மூத்த எழுத்தாளர் இருக்கிறார் ஜொஹூரில். அவர் தான் ஆரம்ப காலத்தில் எழுதினவர். அதே போல் அவருடைய தோழராக இருந்தவர் வந்து மாசி மாயதேவன், இப்போவும் டைப்பிங்கில் இருக்கார். ரெண்டு பேருக்கும் ரொம்ப வயசாகிடுச்சு. ஆனால் அவர்கள் ஆரம்ப காலத்தில் சிறுகதைகள் எழுத ஆரம்பித்தாங்க. சிறுகதைகள் எழுத ஆரம்பித்தாங்கன்னு சொல்கிறத விட உள்ளூர் பாத்திரங்களை வைத்து, அதுவும் மூவின பாத்திரங்கள், மலாய்க்காரர்கள், சீனர்கள், தமிழர்கள், மூன்று பேர் எப்படி ஒரே இடத்துல வாழ்கிறாங்க, எப்படி ஒருவருக்கொருவர் உறவு இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்க எழுத ஆரம்பித்தாங்க. ஆகவே அதில் வந்து நமக்கு மலேசிய தன்மை அதில் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் எல்லாம் வந்து மாயதேவனையும் ராமையாவையும் பார்த்து தான் எழுத கற்றுக்கொண்டவன். அதற்கு பிறகு ரொம்ப அருமையான எழுத்தாளர்கள் இந்த நாட்டில் எழுத ஆரம்பித்தார்கள். அதில் குறிப்பாக ஆர் சண்முகம்னு அண்மையில் காலமாகி போனார். அவர் சி வடிவேலுன்னு சிரமாலிருந்து எழுத ஆரம்பித்தார். இவர்கள் எல்லாம் எழுத ஆரம்பித்து நம்முடைய இலக்கியத்தை முழுமைப்படுத்தினார்கள். இருந்தாலும் மலேசிய தமிழை பற்றி சில கவலைகள் இருக்கவே செய்கின்றன. ஒரு காலத்தில் நானே வந்து கொஞ்சம் கவலைப்பட்டேன், இந்த காலத்தில் ஒருவேளை எதிர்காலத்தில் இலக்கியம் இருக்காது அப்படின்னு. ஆனால் இதற்கு கை கொடுத்தது என்னென்னு கேட்டீங்கன்னு சொன்னால், சிறுகதைகள் நாவல்கள் இதெல்லாம் படிக்கிறவங்க எழுதுகிறவங்க ரொம்ப குறைந்து போன ஒரு தருணத்தில் மரபு கவிதை இருந்தது. மரபு கவிதைக்கும் வந்து எழுதுகிறவங்க இப்போவும் நீங்கள் சொல்கிறது போல் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களும் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுவும் குறைந்து போனது. அந்த நிலையில் புதுக்கவிதைன்னு ஒன்று வந்தது. அப்துல் ரஹ்மான், வைரமுத்து, மேத்தா இவர்கள் காட்டிய வழியிலே புதுக்கவிதை வந்த பொழுது அது எழுதுவதற்கு ரொம்ப எளிதாக இருந்தது, படிப்பதற்கும் ரொம்ப எளிதாக இருக்கும். புரிந்து கொள்வதற்கு ஒரு புத்திசாலித்தனம் வேண்டும், ஆனால் படிப்பதற்கு சுருக்கமாக இருக்கும், எளிமையாக இருக்கும். அதை பார்த்து நம்ம இளைஞர்கள் எழுத ஆரம்பித்தார்கள். தமிழ் எழுத்தாளர் சங்கம் அதனை பயன்படுத்தி கொண்டு இந்த இளைஞர்களுக்காக புதுக்கவிதை கருத்தரங்குகள் நிறைய நடத்தியது. அதன் காரணமாக புதுக்கவிதை வழியாக இவர்களுக்கு அந்த இலக்கிய ஆர்வம் ஏற்பட்டு பல பேர் இன்றைக்கு புதுக்கவிதை எழுதுகிறாங்க. நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் புதுக்கவிதை எழுதுகிறாங்க. இன்றைய இளைஞர்களின் இடையே தமிழ் மொழியின் நிலை என்ன? காப்பாற்றப்பட்டு வருகிறதா அல்லது சரிந்து விட்டதா? அளவு அதிகமாக இருக்கிறது, ஏராளமான பேர் பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். தரம் இருக்கிறதா என்று கேட்கிறீர்கள். இந்த தரம் பற்றி நாம் பேசுவதானால் உலகம் முழுக்க இந்த கேள்வி இப்பொழுது இருக்கிறது. நீங்கள் இலக்கியம் என்பது மக்கள் மயமாகிவிட்டது. இப்பொழுது சாதாரண மக்கள் பேசுவது எழுதுவதையெல்லாம் வானொலியில் வர வேண்டும், டிவியிலையும் வரணும், பத்திரிகையிலையும் வரணும், எழுத்துலேயும் வரணும்னு விரும்புகிறாங்க அவங்க. தமிழினுடைய தரம் ரொம்ப தாழ்ந்து போச்சுன்னு சொல்லும் பொழுது நீங்கள் உலகம் முழுக்க வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் செய்தி வாசிப்பதை பார்த்தீர்களானால் செய்தி வந்து எப்பொழுதும் செந்தமொழியில் தான் இருக்கிறது. அந்த தமிழில் நீங்கள் குறை சொல்ல முடியாது, வானொலியிலும் சரி. ஆனால் அதே அவர்களே வந்து பாட்டு, இளைஞர்களுக்கு வேண்டிய பாட்டு போட வேண்டுமானால் வேறு மொழி பேசுகிறார்கள். அந்த மொழி மாறி போகிறது, அது அவர்களுக்குள்ள மொழியாக இருக்கிறது. ஆகவே இது என்னவென்றால், இதற்கு முன்னால் வானொலியில் வந்து நாம் வந்து நல்ல தமிழ் தான் வேண்டும் என்று கட்டுப்படுத்தி கொண்டு வந்தோம். இப்போது உள்ள ஜனநாயக மரபிலே அந்த கட்டுப்பாடுகள் நிலைக்க முடியாது. எல்லோரும் வந்து வானொலி பேசணும்னு எதிர்பார்க்குறாங்க. வானொலி மக்களுக்கு சொந்தமாகிவிட்டது. ஏன்னா நீங்கள் தமிழ் வளர வேண்டும் என்று நினைத்தால் பல மக்கள் அதை பேச வேண்டும், பலர் அதனை எழுத வேண்டும், பலர் அதில் புழங்க வேண்டும் என்று நாம் விரும்பினால் இந்த மாதிரி தான் தமிழ் வளர்ச்சி இருக்கும். தமிழை முறையாக கற்க இன்றும் ஆர்வம் பெருகி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும்.